ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं नादारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् अङ्गणेडुमदिल्पुडेशूडयोत्तियन्नो அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி செங்கதிரோல் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முகதும் உயக்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொளோ கண்கொளிரக்கானுனாளே. ஆழ்வார்கள் அனுபவத்திலே இன்று ஒரு இயலச்சொல் தனிப்பெரும் பித்தனாம். தனிப்பெரும் பித்தனாம் என்ற அற்புத தேன் துளியை அனுபவிக்க இருக்கிறோம். குலசேகருடைய அனுபவம் பெருமாள் திருமொழியிலே மூன்றாம் திருமொழி. குலசேகரர் தன்னை மறந்து இருக்கிறார். பொதுவாக ஒரு மனிதனுக்கு அழகு இருந்தால் கர்வம் வரும், அறிவு இருந்தால் கர்வம் வரும், பதவி இருந்தால் கர்வம் வரும், பணம் இருந்தால் கர்வம் வரும். இப்படி கர்வப்படுவதற்கு அகங்காரப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. எல்லாம் இருந்தும் குலசேகரர் தொண்டுக்கே தொண்டு பூண்டு தன்னை அடியார்க்கு அடியனாக ஆக்கி அகமகிழ்ந்து அதை அற்புதமான அருந்தமிழ் பாசுரங்களாக வெளியிட்டு காலத்தாலே இடத்தாலே நாம் எங்கெங்கோ இருக்கிறோம். இன்றும் அந்த குலசேகருடைய பெரிய இதயத்தை அந்த அற்புதமான ஆறாத காதல் பெருகின்ற அந்த நெஞ்சத்தை நம்மாலே தரிசிக்க முடிகிறது, ஸ்பரிசிக்க முடிகிறது. இந்த உலகத்தை பார்க்கிறார், தன்னை பார்க்கிறார், எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறார். எம்பெருமான் தன்னை மிகச் சிறந்த ஒரு ஆத்மாவாக ஆக்கியிருக்கிறான் என்று எண்ணுகிறார். உலகத்தை பார்க்கும் பொழுது அந்த உலகத்திற்கும் தனக்கும் மலைக்கும் கடுகுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிகிறது. அவர் பார்க்கிறார், எம்பெருமானே உனக்கு திருமால் என்று பெயர், மால் என்று பெயர். மால் என்றால் மயக்குபவன் என்று பெயர். ஆம் மாலே, உன்னிடத்திலே நான் மால்பட்டு நின்றிருக்கிறேன், மயக்கமாக இருக்கிறேன், உன்னிடத்திலே நான் மயங்கி விட்டேன் என்கிறார். மெய்யில் வாழ்க்கையை மெய் என்ன கொள்ளும் மிவ் வையம் தன்னோடும் கூடுவதில்லையா. மெய்யில் வாழ்க்கையை மெய் என கொள்ளும் மிவ் வையம் தன்னோடும் கூடுவதில்லையா. ஐயன்னே அரங்கா என்றழைக்கின்றேன் மையல் கொண்டோழிந்தே நிந்தல் மாலுக்கே, மையல் கொண்டோழிந்தே நிந்தல் மாலுக்கே. மெய்யில் வாழ்க்கையை மெய் என கொள்ளும் வையம் தன்னோடும் கூடுவதில்லையா. ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றே மையல் கொண்டொழிந்தே நிந்தல் மாலுக்கே. மெய்யில் வாழ்க்கையை மெய் என கொள்ளும் வையம் தன்னோடும் கூடுவதில்லையா. மெய்யில் வாழ்க்கையை மெய் எனக் கொள்ளும் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து என்று சொல்லுவார்கள். உயிரெழுத்து தனித்து இயங்க முடியாது, மெய்யெழுத்தும் தனித்து உச்சரிக்க முடியாது. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால்தான் உச்சரிக்க முடியும். அது தமிழுக்கே உள்ள அற்புதமான ஒரு அழகு. அந்த பெயர் காரணம் அற்புதமாக அமைந்திருக்கிறது. வாழ்க்கை தத்துவமும் மொழி இலக்கணமும் ஒன்றுபடுகிறது. இங்கே மெய் மெய் என்ற ஒரு அற்புதமான சொல்லை மெய்ப்பொருள் காண்கிறார். மெய்யிலே
மெய் என்று சொன்னால் உண்மை என்று பொருள், சத்தியம் என்று பொருள், நிச்சயம் என்று பொருள், அழியாதது என்று பொருள். ஆனால் இந்த மெய்யாகிய உடம்பானது அழியக்கூடியது. மின்னின் நிலையில மண்ணுயிர் அக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே என்றார் நம் ஆழ்வார். ஆகவே குலசேகரர் அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டே பேசுகிறார். மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் வையம் தன்னோடும் கூடுவதில்லையா. மெய் மெய் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையானது உண்மையாக நிச்சயம் அல்ல. ஆகையினாலே நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையை மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் பொய்யாகிய வாழ்வை என்று சொல்லலாம், அல்லது மங்கள வாரம் என்று அமங்கலமான வாரத்தை சொல்வார்களாம், அது விபரீத லட்சணை என்று பெயராம். அது மாதிரி உண்மையிலே இது உண்மை அல்ல. மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் இவ்வையம் தன்னோடும் கூடுவதில்லையா. என்ன செய்ய போகிறீர்கள்? ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றே மையல் கொண்டொழிந்தேன் மாலுக்கே. இந்த உலகத்திலே இருப்பவர்களெல்லாம் உலகப் பொருள்களிலே ஈடுபடுகிறார்கள். கண்ணாலே, காதாலே, மூக்காலே, உடம்பினாலே பார்க்கின்ற பொருள்களையெல்லாம், அனுபவிக்கிற பொருள்களையெல்லாம் அதனோடு ஈடுபட்டு அதனோடு ஒன்று விடுகிறார்கள். ஆனால் அத்தனையும் அனித்யானி சரீராணி விபவோ நைவ சாஸ்வதா நித்யம் சந்நிதோ மிருத்யு கர்த்தவ்யோ தர்ம சங்கிரக. ஆகினாலே எம்பெருமானே, உன்னையே நான் நினைத்து நினைத்து உன்னிடத்திலே மயங்கிவிட்டேன். மையல் கொண்டு ஒழிந்தேன் மாதுக்கு. மேலும் மேலும் பேசுகிறார். நூலி நேரிடையா தீரத்தே நிற்கும் ஞானம் தன்னோடும் கூடுவதில்லையா. ஆலியா அழையா அரங்கா என்று மாலெழுந்தோழிந்தே நெந்தல் மாலுக்கே. ஆலியா எம்பெருமானே, உன்னை காதலுக்கு போக்கு வீடாக கூத்தாடி அழைக்கிறேன். ஆலியா அரங்கா என்று அழைக்கின்றேன். இந்த உலகத்திலே உள்ள அற்புதமான அல்ல, அற்பமான, அற்புதம் என்று நினைக்கக்கூடிய அற்பமான பெண்களோ இன்பமோ சுகமோ இதை நான் விரும்பவில்லை. நூலினேர் இடையார் தீரத்தே நிற்கும் ஞாலம் தன்னோடும் கூடுவதில்லையார். இந்த உலகத்திலே மீண்டும் மீண்டும் மண்ணின்பம், பெண்ணின்பம், பொன்னின்பம் தானே, அதை நான் வெறுக்கிறேன் என்கிறார். அது மட்டுமல்ல, இவர்கள் பெண்டிரால் சுகங்களிப்பான் பெரியதோ இடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போதே உடலுக்கே கரைந்து நைந்து. திருமாலிலே சொல்லுவார், அதே இங்கே சொல்லுகிறார். உண்டியே உடைய உகந்தோடு மண்டலம் தொடும் கூடுவதில்லையா. உண்டியே உடைய உகந்தோடும் இம்மண்டலம் தொடும் கூடுவதில்லையா. உணவுக்காகவே அழைகிறார்கள், உடைக்காகவே அழைகிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்திலே நான் விரும்பவில்லை. அண்டவா நன் அரங்கன் வன் பேய் முளை உண்டவாயல் தன் உத்தமன் காண்மினே. அரங்கன் அண்டவான நரங்கன் வன் பேய் முளை உண்டவாயல் தன் உண்மத்தன் காண்மினே. நான் சாதாரண அன்பு, பாசம், ஆசை, ஆனால் நான் உண்மத்தன் என்று சொல்லுகிறார். பைத்தியம் பிடித்தேன் என்று சொல்லுகிறார். தீதில் நன்னறி நிற்க அல்லாது செய் நீதி யாரோடும் கூடுவதில்லையார். ஆதியாய் அயன் அரங்கன தாமரை பேதை மாமனவாளன் தன் பித்தனே. ஆதி ஆயன் அம் தாமரை பேதை மாமனவாளன் அவன் அரங்கன், அவனுக்கு நான் பித்தனாகிறேன். இங்கே ஒரு அற்புதம் இருக்கிறது. மணவாளன் தன் பித்தனே, நான் அரங்கநாதனுக்கு பித்தனாகிவிட்டேன் என்கிறார்.
அந்த பித்தன் என்றால் என்ன பொருள், பைத்தியத்துக்கு தன்னை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதான் உண்மத்த நிலை. அந்த உண்மத்த நிலையிலே இருக்கிறார் இங்கே குலசேகர ஆழ்வார். ஆகையினாலே இந்த உலகத்திலே உள்ள எதுவுமே எனக்கு தெரியாது, மற்றவர்கள் எல்லாம் பயன் கருதி வாழ்பவர்கள், நான் பயன் கருதாமல் அனன்ய பிரயோஜனாக வாழ்பவன், எனவே எனக்கு தேவதைகள் வாழ்க்கை ஆனாலும் செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழவானாலும் மன்னரசும் யான் வேண்டேன். அதே மாதிரி இங்கே சொல்லுகிறார், எம்பரத்தல்லாரோடும் கூடலன் உம்பர் வாழ்வை ஒன்றாக கருதல் தம்பிரான் அமரர்க்கு அரங்கனக எம்பிரானுக்கு எழுமையும் பித்தனே. இந்த ஜென்மம் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் எம்பெருமானுக்கே அடிமையாக பித்தனாக இருப்பேன். பத்தன் வேறு பித்தன் வேறு, பத்தனை விட முத்திய நிலை பித்தன். எனவே தேஜனாக அலைகிறார். இது பின்னாலே சொல்ல போகிறார், எம்பரத்தராலோடும் கூடலன் உம்பருவா ஆழ்வை ஒன்றா கருதலன் இந்திர லோகமாளும் மச்சுவை பெரினும் வேண்டேன். உம்பருவா ஆழ்வை ஒன்றா கருதலன் தம்பிரான் அமரர்க்கு அரங்கனகன். தம்பிரான் சுவாமின்னு அர்த்தம். நித்திய சூரியனுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எம்பிரானுக்கு எழுமையும் பித்தனே. எப்படி இது முடிகிறதுன்னு கேட்கிறீர்களா குலசேகரே? உம்மால் மட்டும் எப்படி முடிகிறதுன்னு கேட்கிறீர்களா? அவன் தான் அதை செய்தார். எத்திரத்திலும் யாரோடும் கூடும சித்தன் தன்னை தவித்தனன் செங்கண்மா தவித்தன் போதே என்று சொல்லி புந்தியில் புகுந்து என்பால் ஆதரம் பெருக வைத்தார். இது அவன் செயலப்பா. அச்சித்த சித்தந்தனை தவித்தனும் செங்கண்மால், செங்கண்மாளவன் அங்க நிரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்கினான், அது செங்கண்மாளவன். அதனால செம்மையை செய்யக்கூடிய கண்களை உடையவன். எத்திரத்திலும் யாரோடும் கூடும் அச்சித்தந்தன்னை தவித்தனும், எனக்கு மற்ற தேவதாந்தரங்கள் தொடர்பு மற்ற பொருள்கள் தொடர்பு எனக்கு இல்லை. அத்தனே அரங்கா என்று அழைக்கின்றேன். ஏன் பித்தனாயொழிந்தேன் பிரானுக்கே? ஆமாம், என்னை எல்லோரும் பைத்தியக்காரன் என்கிறார்கள். எனக்கு தெரிகிறது அவர்களும் பைத்தியம்தான். பேயரே எனக்கு இங்கு யாவரும் யானுமோர் பேயனே. குலசேகரர் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எம்பெருமானியே நினைத்து 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 உருகி 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 உணர்ந்து 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 அப்படியே அதை எண்ணத்தை தமிழ் வண்ணமாக தருகிறார். பேயரே எனக்கு இங்கு யாவரும் படம்பிலே ஒரு அற்புதமாக வார்த்தை சொல்கிறார்கள். திகம்பர ஜனிய கிராமே ஆசியகா கௌபீனவான் நரகா என்கிறார். கோமணம் கட்டாத ஊரிலே கோமணம் கட்டினால் பைத்தியக்காரன் என்பார்களாம் பழைய காலத்தில். அது மாதிரி என்னை எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்கிறார், நான் அவர்களை ஒரு மாதிரியாக பார்க்கிறேன். பேயரே எனக்கு இங்கு யாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும் இது பேசியல். இது புரியாதப்பா. ஆயனே அரங்கா என்று அழைக்கின்றேன் பேயனாயொழிந்தேன் எம்பிரானுக்கே. இதை நான் விவரமாக சொல்ல விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் இது வந்து மனத்தினாலே ஏற்படக்கூடிய ஒரு அந்தராத்ம அனுபவம். இதை மற்றவருக்கு புரிய வைக்க முடியாது. ஊமனார் கண்ட கனவினும் பழுது. ஊமனார் கண்ட கனவு மாதிரி ஊமை கனவு கண்டால் வெளியே சொல்ல முடியாது. அதே போலதான் ஞானிகளுடைய அற்புதமான விளக்கங்களும் பிறருக்கு புரியாது. ஆகையினாலே மற்றவர்கள் என்னை பேயர் என்கிறார்கள், எனக்கு மற்றவர்கள் பெயராக தெரிகிறது என்று அரங்கநிலத்திலே ஈடுபட்ட ஆழ்வார் தன்னை மறந்து பேசுகிறார். அங்கயாய் அரங்கண்ணடியினை
தங்கு சிந்தை தனி பெரும் பித்தன். இதுதான் ஈரச்சல், இன்றைய ஈரச்சல். தனி பெரும் பித்தன், பித்தன் பெரும் பித்தன், தனி பெரும் பித்தன். அங்கையாயி அரங்கனடியினை தங்கு சிந்தை தனி பெரும் பித்தனம். கொங்கரு கோன் குலசேகரன் சொன்ன சொல் இங்கு வல்லவர்க்கு ஏதமொன்றில்லையே, இங்கு வல்லவர்க்கு ஏதமொன்றில்லையே. குலசேகரனுடைய அனுபவமே தனி. அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எம்பெருமானிடத்திலே அனன்ய கதித்துவம் என்று சொல்லக்கூடிய மற்றோர் பற்றியின்றி எம்பெருமானையே பகவத உபலேனா, பகவத வீதியா, பகவத சேரசா, பகவத கர்மனா, பகவதானு கிரீதோ, பகவதானு தியாதோ, பகவத் கர்ம கலிஷ்யாமி என்று எம்பெருமானையே சர்வம் துமேவ மம தேவதேவ என்று எண்ணி அப்படிப்பட்ட தீர்க்க சரணாகதி பண்ணக்கூடியவர் அந்த அற்புதமான அவருடைய பாசுரங்களை அனுபவிக்கூடிய பாக்கியம் என்று பெற்றது எம்பெருமானுடைய கருணை. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகளாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ. சினம கொய்கையில் மீனினும் துள்ளிட சென்றரும் பெண்மையும் சூண்டிடவே, வானவர் கை தொழ வண்டி நமா தெழ வாழ்த்துளி சூழ் வகுடாரணி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாதித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.